Hi students, this is Alex here. Example 3.22. Find the foci vertices length of major and minor axis of the conic. Standard formula convert panna nama ellame easy kandupidikalam. So standard formula convert pannradhukku first nama inga x terms la grouping pannom. Adhaavadhu first vandhu namakku x square irukku 4x square plus 40x idha pakkathula eludiyaachu. Adutha y square and y grouping pannanum 36y square minus 288y. அதுக்கப்புறம் 532 இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் தனியாக பண்ணணும், அப்புறம் ஒய் டேர்மை தனியாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸ் டேர்ம்லேருந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கக்கூடாது, அதுமாரி இங்கே 36 இருக்கக்கூடாது. ஸோ காமனாக இருக்கணும். 4 காமனாக எடுத்த பிறகு நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x அப்படின்னு வரும். இதுல இருந்து 36 காமனா எடுத்தா ஒய் ஸ்கொயர் மைனஸ் இது 36 இன்டூ வாட் டைம் வந்து 288 வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். 288 டிவைட் பை 36, ஓகே 2 2 கட் பண்ணலாம். ஸோ 144 இது 18, அகைன் 2 கட் பண்ணால் 72, இது 9, அப்போ 8 டைம்ஸ் வருது. ஸோ வெளியே எடுத்த பிறகு 8 பேலன்ஸ் இருக்கும், 8y, அப்புறம் 532 ஈக்குவல் டு 0. இப்போ கம்ப்ளீட் ஸ்கொயர் பண்ணுற ப்ரொசீஜர் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ல பார்த்துருந்தோம், பட் இருந்தாலும் இதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வெளியே இருக்க 4 ஆசிட்ஸ் போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ப்ளஸ் சைன் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பதில் நம்ம எக்ஸ் எழுதணும், அந்த ப்ளஸ் சைன் அப்படியே காப்பி பண்ணணும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதில் பாதி எழுதணும். ஸோ பாதி வெறும் நம்பர் மட்டும் எக்ஸ் இல்லாமல் இது ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன டேர்ம் இருக்கோ இதோட ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே வெளியே எழுதணும். இது வந்து 25 சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 25, இதுதான் கம்ப்ளீட் ஸ்கொயரோட ப்ரொசீஜர். ஸோ சேம் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஒய் ஸ்கொயர் பதில் ஒய், மைனஸ் சைன் அப்படியே போட்டாச்சு, 8 பாதி 4 இதோட ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இந்த நம்பரோட ஸ்கொயரை இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 4 ஸ்கொயர் வந்து 16, சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 16 அப்படின்னு வரும். ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ளஸ் 532 ஈக்குவல் டு 0. இந்த கம்ப்ளீட் ஸ்கொயரை நல்லா கற்று வச்சுக்கணும். இது 11th நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணியிருந்தோம் இன்டகிரேஷனில். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதிலிருந்து நம்ம இந்த 4 உள்ள மல்டிலே பண்ணுறோம். ஸோ இந்த 4 வந்து உள்ள மல்டிலே பண்ணும்போது ரெண்டு டேர்மோடய மல்டிலே ஆகும், அதே மாதிரி 36 உள்ள மல்டிலே பண்ணுவோம். 4 × x ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 × 25 வந்து 100 ப்ளஸ் இது 36 × y மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். இது 36 × 16 பண்ணணும். இது ஏற்கனவே 36 × 8 தான் 288 வந்துச்சு. அப்போ 36 × 16 வந்து இதோட ட்வைஸ் வரும். பட் இருந்தாலும் நம்ம டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணி அந்த ரிசல்ட் எடுத்துக்கலாம். நான் இப்போ 288 36 × 16 பண்ணுறதும் 288 × 2 பண்ணுறதும் சேம் தான். இங்கே வந்து 16 மல்டியில் ஒன்று 6 6 36. ஸோ இது வந்து 18 21, அடுத்தது 36. இது ஆட் பண்ணால் 6 7 576 வருது. இது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 8 2 16 16 ப்ளஸ் 1 17 576. ஸோ சம்டைம் இந்த மாதிரி ஈஸியராக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மைனஸ் 576 வந்திருக்கு ப்ளஸ் 532 ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் டேர்ம் அதாவது 4 × x ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் தனியாக வச்சாச்சு, அடுத்தது ஒய் இருக்கிற டேர்ம் 36 × y மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் எடுத்தாச்சு. இந்த நம்பர் இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். ஓகே, இப்போ இதையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 576 இதை ஆட் பண்ணால் 676, இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 676 ஆகிடும். இதில் மைனஸ் 532 வந்துடும். ஸோ இங்கே தனியாக சப்ட்ராக்ட் பண்ணலாம். 576 மைனஸ் 532 சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது 4 இதுவும் 4 இங்கே 1. ஸோ 144 வருது ஈக்குவல் டு 144. இதை கிளியராக எழுதிடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 144 இருக்கு. இன்னும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வரல. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வரலன்னா இது வந்து நம்ம டிவைட் பை இங்கே வந்து 1 வரணும். ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம டிவைட் பை 144 போட போகிறோம். டிவைட் பை 144. இப்போ 4
x plus 5 whole square by 144 plus 36 into y minus 4 whole square by 144 equal to 1. இப்ப இதை கேன்சல் பண்ணா 4 3 டைம் 12 பேலன்ஸ் 2 இருக்கு 24 னா 6 டைம். அதே மாதிரி 36 ஓட 2 டைம்ஸ் 72 அதோட 2 டைம் 144 அப்ப 4 டைரக்டா இது 4 டைம்ஸ் வரும். 36 into 4 பண்ணி பாருங்க, முதல்ல பண்ற 36 into 4 6, 4 தான் 24 இது வந்து 12, 13, 14 ஓகே. ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டேர்மில் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம எழுத போகிறோம். எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் பை 36 பிளஸ் ஒய் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு 1. ஸோ எலிப்ஸோட ஈக்குவேஷன் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வந்துருச்சு. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஈக்குவேஷன்
ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா, டயக்ராம் போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ இதோட சென்டர் ஹெச் கமா கே, அதுக்கப்புறம் ஏபி கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இதிலிருந்து லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 2a அப்படின்னு வரும். அதேமாதிரி லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் வந்து 2b வரும். ஸோ இங்கே இருக்கிற HNK வந்து நம்ம ஈக்குவேஷன்ல இருந்து மைனஸ் ஃபைவ் அண்ட் பிளஸ் ஃபோர் அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஆப்போசிட் சைன். ஸோ நம்ம டயக்ராம்ல இருந்து சென்டர் அப்படின்றது ஹெச், பட் ஹெச்ன்றது இங்கே மைனஸ் ஃபைவ் அண்ட் கே அப்படின்றது ஃபோர். இதுல இருக்க ஆப்போசிட் சைன் எடுக்கணும். இங்க பாத்தீங்களா, இங்க மைனஸ் ஹெச் இருக்கு, மைனஸ் கே இருக்கு, பட் நம்ம எடுக்கும்போது ஹெச் அண்ட் கே தான் எடுப்போம். ஸோ இதோட ஆப்போசிட் சைன் எடுத்தாச்சு, மைனஸ் ஃபைவ் கமா ஃபோர். இப்போ ஏ ஸ்கொயர் வந்து இது, இது பி ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 அப்படின்னு போட்டா இதுல இருந்து ஏவோட வேல்யூ 6 வரும். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்றத போட்டா பி வந்து 2 அப்படின்னு வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதும்போது லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 2a ஃபார்முலா இல்லையா, அப்போ 2 இன்டூ 6 விச் இஸ் 12 யூனிட்ஸ். அதேமாதிரி லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 2b. So 2 into 2 which is 4. So question la vera enna la ketirundanga, length of major and minor axis ketirukanga, adha potaachi. Foci and vertices ketirukanga. Ipo nama idha diagram la plot pannalam. Ipo namak center theriyum, adukapram length of major axis and minor axis theriyum. Ipo diagram paarenga, nama x axis y axis potaachi. ஓகே, மைனஸ் ஃபைவ் கமா ஃபோர் அப்படின்றது நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஸோ அதனால நம்ம செகண்ட் குவாட்ரண்ட்டை கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டை பெருசாக வரைஞ்சாச்சு. இப்போ சென்டர் வந்து மைனஸ் ஃபைவ் கமா ஃபோர் அப்படின்னா, மைனஸ் ஃபைவ் கமா ஃபோர் அப்படின்றது மைனஸ் ஃபைவ் யூனிட் எக்ஸ்லேயும் இங்கே ஃபோர் யூனிட்ஸ்லேயும் வரும். இதுதான் மைனஸ் ஃபைவ் கமா ஃபோர். ஸோ சென்டர் வந்து நமக்கு இங்கே மார்க் பண்ணியாச்சு, மைனஸ் ஃபைவ் கமா ஃபோர். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதோட மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ் வந்து பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் தான் வரும். ஸோ நம்ம வந்து இதுக்கு பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி ஒரு ஆக்சிஸையும், அதேமாரி பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்க்கு இப்படி ஒரு ஆக்சிஸையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ எலிப்ஸோட ஏ அண்ட் பி வேல்யூ பார்த்தீங்களா, ஸோ ஏ தான் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் தான் இது வந்து எலாங்கேட்டடாக இருக்கும், ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது சின்னதாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது மேஜர் ஆக்சோட லென்த் வந்து 12 அப்படின்னு இருக்கு, இது வந்து 4 அப்படின்னு இருக்கு. நம்ம எலிப்ஸ் பாருங்க, எலிப்ஸ் வந்து
இது மாதிரி வரணும். ஓகே, ஸோ ரஃப் டயக்ராம் தான். ஸோ ஓரளவுக்கு தான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கிராஃபில் மீட் ஆகும், ஐ மீன் மேட்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மைனஸ் ஃபைவ் கம்மா ஃபோரில் இங்கே போட்டாச்சு, அண்ட் மேஜர் ஆக்ஸோட லென்த் வந்து 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஐ மீன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ எலிப்ஸ் வந்து இதே மாதிரி வந்துருச்சு. இப்போ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6 யூனிட்ஸ் இருக்கணும், இங்கே 6 யூனிட்ஸ் இருக்கணும். அது சேர்ந்தனால தான் இது மொத்தமாக 12 யூனிட்ஸ். ஓகே, அப்போது இந்த இடத்துல வந்து மைனஸ் ஃபைவ் கம்மா ஃபோர்லையே எக்ஸ் வந்து மைனஸ் ஃபைவ், அப்போ 6 யூனிட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல வரணும். ஸோ இந்த மைனஸ் ஃபைவ் கூட 6 நம்ம ஆட் பண்ண பிறகு இங்கே 1 ஆகிடும். ஹரிசான்டலாக அதே லைனில் தான் இருக்கு, அப்போ இது வந்து 1,4 ஆகிடும். இது வந்து ஒரு வெர்டெக்ஸ் ஏ. இன்னொரு வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மைனஸ் ஃபைவோட 6 யூனிட்ஸ் இந்த பக்கம் கம்மி ஆகணும். அப்போ மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்னா மைனஸ் 11,4. இது வந்து ஏ டேஷ். ஸோ நம்ம டயக்ராம் போட்டனால நமக்கு ஈஸியாகவே வந்து வெர்டிசஸ் எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வெர்டிசஸ் அப்படின்னு தனியாக கொடுத்துடலாம். ஸோ வெர்டிசஸ் ரெண்டு வெர்டிசஸ், ஒன்று வந்து மைனஸ் 11,4 அண்ட் 1,4. இப்போ அடுத்தது வந்து நமக்கு ஃபோக்கை கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒன்று தான் பேலன்ஸ் இருக்கு, மீதி எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஃபோக்கையோட ஃபார்முலா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் ஃபோக்கை வந்து எந்த இடத்துல இருக்கும், ஸோ இங்கே வரும். இந்த இடத்துல ஒரு ஃபோக்கஸும் இங்கே ஒரு ஃபோக்கஸும் வரும். ஓகே, இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் டோட்டலாக சேர்த்தா 2AE அப்படின்னு வரணும். அண்ட் B வந்து நமக்கு 2 யூனிட்ஸ் அப்படின்றது கொஸ்டின்ல தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இது வந்து 2 யூனிட்ஸ், இதுவும் 2, அதனால தான் டோட்டலாக வந்து மைனர் ஆக்ஸோட லென்த் வந்து 4. இப்போ நம்ம ABக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு, அதாவது பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் இ ஸ்கொயர். இதை மாடிஃபை பண்ணி எழுதுனா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர்னு வரும். பட் இதை சி வந்து ஏஇ அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஸோ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணால் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் இ ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மும் நமக்கு கிடைக்கும். பட் நம்ம வந்து ஏ அண்ட் பி தெரிஞ்சனால நம்ம இ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இந்த ஃபார்மையே நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் ஏ அண்ட் பியை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ பி ஸ்கொயர், ஆக்சுவலாக நமக்கு பி ஸ்கொயர் அண்ட் ஏ ஸ்கொயரோட வேல்யூவே தெரியும் கொஸ்டினில் வந்து, பார்த்தீங்களா? அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நமக்கு இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, இதுதான் வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஸோ 36 4 நான் டைரெக்டாகவே இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ பி ஸ்கொயர் வந்து 4, இது 36, 1 மைனஸ் இ ஸ்கொயர். இதை நம்ம 36 கீழே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 4/36 ஈக்குவல் டு 1 மைனஸ் இ ஸ்கொயர்னு வரும். இது கட் பண்ணால் 9. ஸோ 1/9 இந்த பக்கம் வந்துடும், இ ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடும். ஸோ இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1-1/9 அப்படின்னு வரும். இந்த 1/9 இந்த பக்கம் வந்துடும், அப்போ 8/9 ஆகிடும். எல்சிஎம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ண பிறகு ஸோ இயோட வேல்யூ √8/3, தனித்தனியாக ரூட் எடுத்தாச்சு. இந்த √8 நம்ம என்ன பண்ணலாம்னா 2√2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணால் 8 வந்து 2 × 2 × 2 வரும். இங்கே ரூட் எடுக்கும்போது இந்த 2 × 2 அப்படின்றது ஒரு 2 வெளியே வந்துடும், அது 2√2 பேலன்ஸ் இருக்கும். ஸோ இப்படியே நம்ம எழுதலாம். இதை யூஸ் பண்ணி ஏஇயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ × இ அப்படின்றது, ஏ வந்து 6 × இ வந்து 2√2/3. இதை கட் பண்ணால் நமக்கு 2 வரும், அப்போது 4√2 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஏஇயோட வேல்யூ 4√2. அப்போ நம்ம இது வந்து மொத்தமாக 2AE இல்லையா, இங்கேருந்து இது வெறும் ஏஇ, இது இந்த பக்கம் மைனஸில் வரும், மைனஸ் ஏஇ சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ ஆல்ரெடி நமக்கு இங்கே மைனஸ் ஃபைவ் இருக்குது, அந்த மைனஸ் ஃபைவோட இந்த ஏஇயை ஆட் பண்ணால் இந்த பாயிண்ட் கிடைக்கும். ஏஇயோட வேல்யூ 4√2. அப்போ இந்த ஏஇ வந்து மைனஸ் ஃபைவ் இருக்குது, அதோட ப்ளஸ் 4√2 அப்படின்னு வரும், கமா 4. இதுதான் இந்த எஸ் ஃபோக்கஸ் ஒரு பாயிண்ட், ஃபோக்கையோட ஒரு பாயிண்ட்.
இது எஸ் டேஷ் இங்கே வரும்போது இந்த மைனஸ் ஃபைவோட மைனஸ் ஃபோர் ரூட் டூ அப்படின்னு போடணும். இந்த எஸ் டேஷோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் ரூட் டூ கமா ஃபோர், இதுதான் ஃபோக்கை. பார்த்தீங்களா, இது டயக்ராமில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் போடும்போதே நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுங்க டயக்ராம் வந்து இம்பார்ட்டண்ட்டா இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டயக்ராம் வச்சு போடும்போது நம்ம இன்னும் நல்லாவும் புரிஞ்சுக்கலாம், அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஸோ இதோட ஃபோக்கை ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கொஸ்டின்ல கேட்ட எல்லா டேர்ம்ஸும் வந்துருச்சு. ஸோ ஃபோக்கை கண்டுபிடிச்சாச்சு, வெர்டிசஸ் முதல்ல கண்டுபிடிச்சாச்சு, லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் மைனஸ் ஆக்சிஸ் ஸ்டார்டிங்லேயே நம்ம போட்டோம். ஸோ நம்ம திருப்பி செக் பண்ணிடலாம். ஸோ வெர்டிசஸ் இங்கே டயக்ராமில் இருக்கு, 1,4 இங்கே மைனஸ் 11,4, அப்புறம் ஃபோக்கை இருக்கு. லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ் வந்து இங்கே நம்ம செப்பரேட்டாக எழுதியிருந்தோம், அதாவது அது வந்து இங்கே இருக்கு 12 அண்ட் 4.